தமிழ் மாஸ்டர் பிளாஸ் வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது காசி பணம் அப்படின்ற ஒரு பொருளை பத்தி தான். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு காசி பணம்னா என்னன்னே தெரியாம இருக்கிற நிலையில இந்த பானையை நம்பியே குடிசை தொழில செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சில மக்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. திருமணங்கள் இல்ல சீர்வரிசையில இடம்பெறுற முக்கியமான பொருள் இந்த காசி பானை. திருமணத்தின் போது பெண்களுக்கு சீர்வரிசையா கொடுக்கும் பொழுது நிறைய பாத்திரங்கள் இருக்கும். ஆனா அதுல முக்கியமான இடம் பிடிக்கிற ஒரே ஒரு பொருள் என்னன்னா இந்த காசி பானை. இந்த பானைக்கு ஏன் காசி பானைன்னு பேர் வந்தது அப்படின்னா, முந்தைய காலத்துல எல்லாருமே செம்பில் செஞ்ச காயினை தான் காசா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாள் போக்குல அந்த காயின்ஸ்லாம் செம்பில் செஞ்சிட்டு இருந்த காயின்ஸ்லாம் வேற வேற மெட்டல்ல செய்யப்பட்டு காசா வந்துருச்சு. நாள் போக்குல அந்த காப்பர்ல பானைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சோ காசு செய்யப்பட்ட மெட்டல்ல செஞ்சதுனால இந்த பானைக்கு காசு பானைன்னு பேர் வந்தது. நாள் போக்குல பேச்சு வழக்குல அதுவே காசி பானையா மாறிடுச்சு. அந்த காலத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் பின்பற்றப்பட்டது. சில கோயில் குளத்துலலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே காசு போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா? அது எப்படின்னா இந்த காப்பர்ல செய்யப்பட்ட காயின் மூலமா தான் வந்துச்சு. நிறைய விஷயம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச காரியத்தை தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு வரோம். இந்த காலத்துல அதெல்லாம் சில பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த குளத்துல காசு போடுற விஷயமும். இதோட உண்மையான பின்னணி என்னன்னா, காப்பர் பத்தி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது அந்த காலத்திலேயே தெரிஞ்சிருக்கு. நுண்ணுயிர் கிருமிகளை கொல்ற எதிர்ப்பு சக்தி இந்த காப்பர்ல நிறையவே இருக்கு. சோ இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த காலத்துல வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் இந்த காப்பர் காயின்ஸை அந்த கோயில் குளத்துல தூக்கி போடுவாங்க. அதனால அதுல இருக்க செம்பு தாதுக்கள்லாம் அந்த தண்ணீரோட கலந்து அந்த தண்ணியை ரொம்ப வலுப்படுத்துது. அந்த கோயிலை சுத்தி இருக்கிற ஊர் மக்களெல்லாம் இந்த வளமான தண்ணியை தினமும் யூஸ் பண்ணும்போது ஆரோக்கியமாகவும் சீராகவும் இருக்கும் என்பதே இதுக்கு காரணம். முந்தைய காலத்துல எல்லாருமே செம்பிளான பாத்திரங்களை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ரொம்பவுமே ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்ப நாள் போக்குறதுல எல்லாமே சில்வரா மாறிடுச்சு. பிளாஸ்டிக்கோட கோரத்தாண்டோ தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. சோ எவ்வளவுதான் சில்வர் பாத்திரங்கள் சிறுவரிசையில வச்சாலும் இந்த காசிப்பான ஒன்னு இடம் பெற்று ஆகும். ஏன்னா புதுசா கல்யாணம் ஆகிற இந்த திருமண தம்பதிகள் நல்லா ஆரோக்கியமா வாழணும், டெய்லி இந்த பானையில தண்ணி ஊத்தி குடிச்சு உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்றதுதான் இந்த பெரியவர்களோட நம்பிக்கை. இந்த பானையில ஊத்தி வச்ச தண்ணியை குடிக்கிறதுனால உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்ல எலும்பெல்லாம் வலுவடையும். இந்த ஹீமோக்ளோபினோட ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இந்த காலத்துல இருக்கு. அதுக்காக ஹாஸ்பிட்டல் அலையோ அலையோன்னு அலையறாங்க. காசையும் ஹாஸ்பிட்டல கொட்டோ கொட்டும் கொட்டுறாங்க. வீணா ஹாஸ்பிட்டலுக்கு காசை செலவு பண்றதை விட்டுட்டு ஒரே ஒரு காசி பானையை வாங்கி வீட்டுல வைங்க. அப்புறம் ஆரோக்கியத்தை தேடி நீங்க போனா உங்களை தேடி ஆரோக்கியம் வீட்டுக்கே வரும். இந்த காசி பானை இந்த சீர்வரிசை மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துக்கும் இந்த காலத்திலயும் கொடுத்துட்டு வராங்க. அது என்னன்னா சீட்டு. தீபாவளி ஃபண்டுக்கு சீட்டு பிடிக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற எல்லா பொருள் கூடவும் இந்த காசி பானையும் ஆட் பண்றாங்க. சில பேர் அப்படிதான் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காசி பானைகளை நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான், யூஸ் பண்ணுறதுனால தான் இன்னும் சில பேர் குடிசை தொழில்களாக இந்த காசி பானையை செஞ்சு அதையே நம்பி குலத்தொழிலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் அவங்க தொழிலெலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா தீபாவளிக்கு நிறைய பேர் இந்த கொரோனா டைம்ன்றதுனால ஃபண்டு பிடிக்காம விட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த காசி பானைகள் வர ஆர்டரும் அங்கே அவங்களுக்கு போகாமல் விட்டுருச்சு. அதனால் அவங்களுக்கு நிறைய லாஸ். அப்புறம் இந்த குலத்தொழிலே விடலான்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். இப்படியே போச்சுன்னா ஒரு சில நல்ல பழக்கங்களும் நம்ம காலப்போக்கில் அழிஞ்சிக்கிட்டு தான் போகும். சரி வாங்க, இந்த தொழிலால் பாதிக்கப்பட்டவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இந்த கொரோனா வந்தனால எங்களுக்கு சுத்தமாக வேலையே இல்லை. அதனால 6 மாதத்துலேயே சுத்தமாக வேலை இல்லாமல் போச்சு. இப்போ இந்த தீபாவளி வந்தனால தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வேலை வருது. அதுவுமே வாரத்துக்கு 2 நாள் தான் வேலை வருது. அதை வச்சு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. இந்த வட்ட தீபாவளினால எந்த பண்டை யாருமே பிடிக்கலை, எங்களுக்கு ஆர்டரும் வரல. இதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த காசிப்பானை வந்து தொழிலே ரொம்ப இதாகி போச்சுங்க. இப்போ தலைப்பானை காசிப்பானை எல்லாமே தொழில் இதாகி போச்சுங்க. இந்த ஊரில் இருந்து தான் எல்லா ஊருக்குமே சப்ளை. காசி பானையாக இருந்தாலும் சரி, பித்தாள பானையாக இருந்தாலும், உடம்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் இதாக இருக்குங்க. பூராமே ரொம்ப இதாகி போச்சு. இந்த சீட்டு பொண்டு முதல்ல போட்டு ஒரு ஆவணி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க. தீபாவளி முடிகிற வரைக்கும், தீபாவளி பின்னாடி கூட எங்களுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போதைக்கு அப்படி இல்லைங்க. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சின்னா கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகைன். பை பை.